வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க போவது கேள்வி விடை. முதலாவது கேள்வி, வெள்ளை பிரம்பை பயன்படுத்துபவர்கள் நடக்க முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், பார்வை அற்றோர். விடை, பார்வை அற்றோர். இரண்டாவது கேள்வி, பட்டம் கட்டி விளையாடும் காந்தனின் நண்பர்கள் எத்தனை பேர்? ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலே காந்தன் எழுந்து விட்டான். ஞாயிற்றுக்கிழமைதானே, இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கப் போகிறேன் என்று கூறுபவன் அன்று ஏன் எழும்பினான்? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனது நண்பர்கள் முரளி, மேரி, கரீம் யாவரும் அவனது வீட்டிற்கு வரப்போகிறார்கள். விடை மூன்று. மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றில் வேறுபட்ட சொல் யாதோ? ஒளி, ஒளி, வெளிச்சம். விடை ஒளி. நாலாவது கேள்வி, பறக்க முடியாத பறவை எது? கோழி, மயில், பெண்குயின். விடை பெண்குயின். ஐந்தாவது கேள்வி, பலா இனது பிஞ்சு மூசு போல மா இனது பிஞ்சு? குறும்பை, வடு, கச்சல். விடை வடு. ஆறாவது கேள்வி, காந்தன் பட்டம் கட்டினான் தடித்த எழுத்தில் உள்ள சொல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். விடை இறந்த காலம். ஏழாவது கேள்வி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியின் கருத்து? வறுமையிலும் செம்மை, உள்ளம் அழகானது, உள்ளத்தின் வெளிப்பாடு. விடை உள்ளத்தின் வெளிப்பாடு. எட்டாவது கேள்வி, பெயர் சொல் வினைச்சொல். ஓடியது வினைச்சொல், வேந்தன் பெயர் சொல், பகலவன் பெயர் சொல், பாடுவான் வினைச்சொல், நடிக்கின்றார்கள் வினைச்சொல். ஒன்பதாவது கேள்வி, கத்தி என்று இலைகளை வெட்டும் அது என்ன? ஆடு, தும்பி, வெட்டுக்கிளி. விடை வெட்டுக்கிளி. பத்தாவது கேள்வி, பட்டம் வானில் பறந்தது. ஒருமை வாக்கியத்தை பன்மை வாக்கியமாக மாற்றுக. பட்டம் வானில் பறந்தன, பட்டம் கல் வானில் பறந்தன, பட்டங்கள் வானில் பறந்தன. விடை பட்டங்கள் வானில் பறந்தன. பதினோராவது கேள்வி, கடல் சககரை சேர்த்து எழுதினால் கடலரை, கடற்கரை, கடல் ஹரை. விடை கடற்கரை. பன்னெண்டாவது கேள்வி, மெடவேர் பிரித்து எழுதினால் மெடை சகவேர், மெடம் சக ஏர், மெடம் சகவேர். விடை மெடம் சகவேர். பதிமூன்றாவது கேள்வி, வானம் கருத்தது, இடி இடித்தது, மின்னல் மின்னியது, டேஸ் பெய்தது, மெல்லை மழை மழை. விடை மழை. பதினாலாவது கேள்வி, நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள் அவன்றார். செங்கல், பெனம்பழம், பலகாரம். விடை செங்கல். பதினைந்தாவது கேள்வி, நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள், இதில் வெறும் இயற்கை என்பதன் எதிர் சொல் யாது? வனப்பு, செயற்கை, மனிதர்களால் ஆக்கப்படாதவை. விடை செயற்கை. பதினாறாவது கேள்வி, நூல்களை வாசித்த பின்னர் அவை இருந்த இடங்களிலேயே வைத்து விடுங்கள். அறிவித்தல், அறிவுறுத்தல், கட்டளை. விடை கட்டளை. பதினேழாவது கேள்வி, சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிகள் சிறுவர்கள் தவிர்த்த ஏனையோர் உள்நுழையத்தல் கூடாது. அறிவித்தல், அறிவுறுத்தல், கட்டளை. விடை அறிவுறுத்தல். பதினெட்டாவது கேள்வி, புத்தகங்களை சஞ்சிகைகள் என்பவற்றை அனுமதியின்றி வெளியே கொண்டு செல்லாதீர்கள். அறிவித்தல், அறிவுறுத்தல், கட்டளை. விடை அறிவித்தல். பத்தொன்பதாவது கேள்வி, கீழ்வரும் பாடலின் நன்கு வரிகளை ஒழுங்கு இன்றி எழுதப்பட்டுள்ளன, அவற்றை சரியான ஒழுங்குபடுத்தினால் வருவது? ஏ, பாடம் மனதில் பதிவாகும். பி, பலமுறை நினைத்து பார்த்தால்தான். சி, பலமுறை பார்த்து படித்தால்தான். டி, பார்த்தவை கல்மேல் எழுத்தாகும். விடை சி, ஏ, பி, டி.
இருபதாவது கேள்வி, கரும்பு இனிக்கும் என்பது போல பாகற்காய் துவர்க்கும் உவர்க்கும் கசக்கும். விடை கசக்கும். இருபத்தோராவது கேள்வி, ஆண்பால் இடையன் பெண்பால் இடைவீச்சு இடையத்தி இடைச்சி. விடை இடைச்சி. இருபத்தி ரெண்டாவது கேள்வி, பசு புல் மெதுவாக மேய்ந்தது இதில் வந்த அடைமொழி சொல். புல்லை பசு மெதுவாக. விடை மெதுவாக. குதிரை புறா தேனி எழுது. இருபத்தி மூன்றாவது கேள்வி, தொடர்பு படுத்துக. குதிரை கனைக்கும், புறா குறுகுறுக்கும், தேனி ட்ரீங்காரமிடும், எழுது முக்காரமிடும். இருபத்தி நாலாவது கேள்வி, இப்படம் குறிப்பது கடிதங்களை இங்கே போடவும் குப்பைகளை இங்கே போடவும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது. விடை குப்பைகளை இங்கே போடவும். இருபத்தைந்தாவது கேள்வி, இப்படம் குறிப்பது முதல் தையல் இயந்திரம் முதல் தொலைபேசி முதல் நுணுக்கு காட்டி. விடை முதல் தொலைபேசி. நன்றி.